ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டீரியஸ் பிளேசஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டீரியஸ் பிளேசஸ் எல்லாத்தையும் நம்ம நேரில் பார்ப்போமா இல்லை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான். மேபி ஃபியூச்சரில் சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பிளேசஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போவே இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் ட்ராக். இந்த கல்லுக்கு இருக்கிற பவர் மட்டும் நம்ம கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிளுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வெஹிக்கிள் தான் இந்த உலகத்திலே விலமதிக்க முடியாத வெஹிக்கிளாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் இந்த கல் பாட்டுக்கு தானாக நகர்ந்து போயிட்டுருக்கு. இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ்னால தான் வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் சயின்டிஸ்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா காத்தடிக்கிறதுனால தான் வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்கிற டெத் வேலி நேஷனல் பார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு. மேபி இந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் விசிட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் முடிகிறதுக்குள்ளே இந்த கல் வந்து இந்த உலகத்தையே சுற்றிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை. ஏன்னா லாக்டவுன் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அப்படின்னு எக்ஸ்டர்ன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. பைன் கேப் ஏரியா 51 பற்றி நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிளேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விசித்திரமாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரியான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அதோட பேர் தான் பைன் கேப். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சர்வேலன்ஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளேஸில் வேறு ஏதோ நாட்டை வந்து ஸ்பை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏலியன்ஸை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே ஒரு விஷயத்தை மறைக்க உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க தான் தோணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரூமர்ஸ் கிளம்ப தான் செய்யும். தி நாஸ்கா லைன்ஸ் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாஸ்கா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸை வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த லைன்ஸை வந்து நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா வெறும் கோடு மாதிரி தான் வந்து தெரியும். அதுவே இந்த ஒரு லைன்ஸை ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பறவைகளோட உருவமும் விலங்குகளோட உருவமும் வந்து தெரியும். எதுக்காக நாஸ்கா பீப்புள்ஸ் வானத்துலேருந்து பார்த்தா மட்டும் இந்த உருவங்கள்லாம் தெரியுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு ரிசர்ச்சும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 80 வருஷமாக ரிசர்ச் பண்ணியும் இது வந்து எதுக்காக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு சில தியரிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாஸ்கா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு லைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் எதுக்காக அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். மிச்சிகன் ட்ரையாங்கிள், பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரியே இந்த ஒரு இடத்துல போன கப்பல்களும் விமானங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கு. அந்த சைடில் இருக்கிற பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேராநாமல் ஆக்டிவிட்டிஸ்னால தான் அப்படி நடக்குது, இல்லைனா ஏலியன்ஸுக்கும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கிறதுனால அப்படி நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த பிளேஸை ஒரு மினி பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேசஸில் இந்த ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேசஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பிளேஸில் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லைட்ஸு பிளிங்காய் வந்து எரியுமாம். இந்த ஒரு இடத்துல ஜியாண்ட் அப்படிங்கிற மூவி ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்ஸை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்னடா அது எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் இந்த லைட்ஸ் வந்து எப்படி எரியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. இந்த ஒரு லைட்ஸ் பற்றி அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸோட ஸ்பேஸ் ஷிப் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் மார்ஃபா லைட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டெக்ஸாஸில் வந்து இருக்குது. மேக்னெட்டிக் ஹில்ஸ். பொதுவாக ஒரு காரை ஹேண்ட் பிரேக் போடாமல் மலை மேலே நிறுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தானே இறங்கும். ஆனால் இந்த மலையில் உங்கள் காரை ஹேண்ட் பிரேக் போடாமல் நிறுத்தினீங்க அப்படின்னா கீழே போகாமல் மேலே போகுமாம். என்னடா சொல்கிற, இதுக்கான காரணம் மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸாக இல்லை ஜெண்டாவா அப்படின்னு கேட்டால் அதில் எதுவும் கிடையாது. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இல்யூஷன். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கீழே தான் போகும். பட் நாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து மேலே போகிற மாதிரி வந்து இருக்கும். ஆப்டிக்கல் இல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க உருவாக்கி தான் வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் அது இயற்கையாகவே இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையோட அழகை ரசிகருக்கு போகிறவங்கள விட இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு போகிறவங்க தான் வந்து அதிகம். நம்ம அடுத்த பார்க்க போகிறது லேக் நாட்ரான். பொதுவாக ஆற்றுல குளிச்சோம் அப்படின்னா பாவம்லாம் போகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த ஒரு நேட்ரான் லேக்கில் குளிச்சிங்க அப்படின்னா உயிரே போகுமாம். ஏன் அப்படின்னா இந்த லேக்கோட பிஹெச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குமாம். அதாவது எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா அமோனியாவோட பிஹெச் லெவலை விட ரொம்பவே அதிகமாம். மனுஷங்களுக்கு கூட 6 அறிவு இருக்குது. இந்த லேக்கில் குளிக்காதீங்களா அப்படின்னு சொன்னால் யாரும் குளிக்க மாட்டோம். பட் பறவைகளுக்குலாம் அப்படி இல்லை இல்லைங்களா. தெரியாதனமாக பறவைகள் ஏதாவது இதுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பறவைகள் முழுக்க சிலையாகவே மாறிடுமாம். ஸோ அந்தளவுக்கான காரத்தன்மை வந்து இந்த லேக்கில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காம். அது மட்டும் இல்லாமல் இந்த லேக்குக்குள்ளே விழுகிற அந்த பறவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவைகளோட உடல் அழுகாமல் அப்படியே மம்மிஃபைடாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேஸ் நியூசிலாண்டில் இருக்கிற ஸ்லோப் பாயிண்ட். அண்டார்டிகாலேருந்து வரக்கூடிய கூலான காற்று வந்து அடிச்சு இந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மாஃப் மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் காற்று அடிச்சு இந்த மரம்லாம் பெண்டாக இருந்தாலும் நெகட்டிவ்லி ஒரு பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராவலர்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சாம். நம்ம அடுத்த பார்க்க போகிறது காஸ்டாரிக்காவில் இருக்கிற ஸ்டோன் ஸ்பியர்ஸை பற்றி. அங்கே இருக்கிற 300 கற்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குமா. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 டன் வெயிட் இருக்குமா. இந்த கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதரால் உருவாக்கப்பட்ட மாதிரி தான் வந்து இருந்துதான். இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே பெருசாக இல்லாத அந்த காலத்திலேயே எப்படி இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இந்த கற்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மியூசியமில் கொண்டு போய் வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கற்களை இருந்த இடத்துலையே மியூசியம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். நம்ம அடுத்த பார்க்க போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சி ஆஃப் ஸ்டார்ஸ். பொதுவாக நம்ம வானத்தை பார்த்தோம் அப்படின்னா அண்ணான் தான் பார்ப்போம். ஆனால் கீழே குடிஞ்சபடியே வானத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மால்தீவ்ஸில் இருக்கிற இந்த ஒரு வாது ஐலாண்டுக்கு தான் வந்து போகணும். இந்த பிளேஸில் நைட் டைமில் அந்த தண்ணி மட்டும் ஆடாமல் இருந்துச்சு அப்படின்னா வானத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் கீழே பார்க்கலாமா. அது மட்டும் இல்லாமல் சன்செட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் வேறு லெவலில் இருக்குமா. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்காச்சும் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே வேறு மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பொலிவியாவில் இருக்கிற சலார் டி யூயூனி. இந்த ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய உப்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா 4000 ஸ்கொயர் மைல்ஸ் அளவுக்கு வந்து பெருசாம். இந்த ஒரு பிளேஸுக்கு நீங்கள் ட்ரை சீசனில் விசிட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே தர வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுமாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். நம்ம அடுத்த பார்க்க போகிற பிளேஸும் ஒரு வினோதமான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா 1947 ஒரு UFO வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சாம். இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பயங்கரமாக வைரல் ஆச்சாம். அங்கே இந்த மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஷ் ஆன பாகங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து ஏலியன் ஸ்பேஸிப்போட பார்ட்ஸ், இது வந்து ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏலியனோட ஸ்பேஸிப்பெலாம் கிடையாது, இது வந்து நாங்கள் சும்மா அனுப்பின வெதர் பலூன் தான் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அங்கே இந்த மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க எதையோ மறைக்க பார்க்குறாங்க, இது வந்து ஏலியன் ஸ்பேஸிப் தான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷம் UFO ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சகாராவில் இருக்கிற மௌரிட்டனியா. இதை வந்து ரிச்சார்ஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேத்துல முளைச்ச தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சகாரா பாலைவனத்துக்குள்ளேயும் ஒரு அழகான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பிளேஸை நீங்கள் வானத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டோட கண்ணு மாதிரியே வந்துருக்குமா. இந்த ஒரு ரிச்சார்ஜ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா ஒரு எரிக்கல் விழுந்தனால வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தாலும் கூட இந்த ஒரு ரிச்சார்ஜ் ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேஸும் ஒரு லேக்கு தான். இந்த ஒரு லேக்கு தான் உலகத்திலேயே அதிகமாக மின்னல் அடிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மின்னல் அடிச்சுட்டே இருக்குமா. அதுவும் நிமிஷத்துக்கு 28 தடவை வந்து இந்த இடத்துல மின்னல் அடிக்குமா. அப்படி என்ன தான் இந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, இந்த இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி மின்னல் அடிக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரீபியன் சீல வெனிசுலா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பிளேஸ் லேக் ஹில்லியர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. பொதுவாக தண்ணின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கலர்லெஸ்ஸாக தானே இருக்கும். அப்படி இல்லைனா அது ஆற்றுல இருக்கும்போதோ இல்லை கடலில் இருக்கும்போதோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்லையோ இல்லை பச்சை கலர்லையோ வந்துருக்கும். ஆனால் இந்த லேக்கில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பபுல்கம் பிங்க் கலரில் வந்துருக்குமா. பொதுவாகவே இந்த மாதிரி கலர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து விச தண்ணி அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த குளத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இந்த குளத்துலேயும் மனிதர்கள் எல்லாமே நீச்சலும் அடிக்கலாம். ஆனால் இந்த குளத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த குளத்துல குளிக்க விட மாட்டாங்க, நீங்கள் பார்த்துட்டு மட்டும் தான் திரும்பி வர மாதிரி இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் இருக்கிற லேக் ஆப்ரஹாம். இந்த இமேஜை பார்க்கும்போதே ஐஸ் கட்டி தூண்களால் உருவான ஒரு அழகான ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஆனால் அந்த ஒரு ஐஸ் கட்டி தூண் மாதிரி இருக்கிற அந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸானதான். ஏன் அப்படின்னா அந்த ஒரு தூண் மாதிரியான இருக்கிற அமைப்பு மீத்தேனால் உருவானதாம். சரி, இந்த ஐஸ் கட்டிக்குள்ளே எப்படிடா மீத்தேன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு லேக்கு அடியில் உயிரினங்களோட உடல் வந்து அழுகிறதுனால தான் இந்த ஒரு மீத்தேன் கேஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேசஸில் இந்த பிளேஸுக்கு நான் கண்டிப்பாக விசிட் பண்ணியே தீர்வேண்டா அப்படின்னு நீங்கள் எந்த பிளேஸ் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம காம்பாஸை லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு. டாடா பாய்.